உலகெங்கிலும் வாழும் இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம். வடலூர் பெருவெளித்தலத்தில் 1867 ஆண்டு தர்மச்சாலையை தொடங்கி வைத்த திருவுருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார், அங்கே உள்ள அடுப்பு எப்பொழுதுமே புகைந்து கொண்டே இருக்க வேண்டும், அதாவது உணவை சமைத்து கொண்டே இருக்க வேண்டும், பசிப்பிணி ஆற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்கான உலகிற்கே முன்னோடியாக தர்மச்சாலையை தொடங்கி வைத்தார். இன்றுடன் 158 ஆண்டுகள் ஆகின்றன என்பதால் இன்றும் நாளையும் தர்மச்சாலை வளாகத்திலே பெருவழித்தலத்திலே ஏராளமான அளவு மக்கள் கூடி தர்மச்சாலை தொடக்க நிகழ்வை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய தருணத்தில் அங்கே இசைக்கச்சேரிகள் வழக்கமாக நடைபெறுகின்றன என்கிற தகவல் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் சன்மார்க்க சங்கம், தர்மச்சாலை, சத்திய ஞான சபை ஆகிய மூன்று மிக முக்கியமான அமைப்புகளை உருவாக்கி அவை எப்படி செயல்பட வேண்டும் என்பதையும் வழிமுறை வகுத்து கொடுத்திருக்கிறார் என்பது சன்மார்க்க சங்கத்தவர்கள் பலருக்கும் தெரியும். ஆனாலும் கூட அவை எவையுமே முறையாக பின்பற்றப்படாமல் இருக்கிறது என்பதும் சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கு நன்கு தெரியும். ஆனாலும் அவற்றிலெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வருவதற்கான எந்த முயற்சியும் இவர்கள் மேற்கொள்ளாமல் முழுக்க முழுக்க சத்திய தர்மச்சாலை மற்றும் ஞான சபையில் திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் அவர் வழிகாட்டிய நெறிமுறைகளுக்கு நேர் எதிரான செயல்பாடுகளே தொடர்ந்து அங்கே நிகழ்வதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் காண முடிகிறது. நாம் தற்பொழுதுதான் ஒவ்வொன்றாக ஆழமாக எல்லாவற்றையும் வாசிக்கும் போது திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் பெருவழித்தலத்தை எப்படி மதிப்பு மிக்கதாக, புனிதம் மிக்கதாக, உயர்ந்த ஞானம் மிக்கதாக, தூய்மை உள்ளத்தோடு தூய்மையான இடமாகவும் அது இருக்க வேண்டும், உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய சன்மார்க்கத்தை, சுத்த சன்மார்க்கத்தை போதிக்கக்கூடிய, மரணமெல்லாம் பெருவாழ்வு நிலையை அடைவதற்கான வழியை காண்பிக்கக்கூடிய அந்த தலம் எவ்வளவு தூய்மையானதாக இருக்க வேண்டும், எப்படி பராமரிக்கப்பட வேண்டும், ஆனால் அவற்றுக்கு நேர் எதிரே அங்கே அனைத்து செயல்பாடுகளும் நடைபெற்று கொண்டிருப்பதை காணொலிகள் வாயிலாகவே நாம் காண முடிகிறது. இத்தகைய நிலையில் அவற்றையெல்லாம் ஒழுங்குபடுத்துவதை விட்டுவிட்டு அந்த இடத்தை தூய்மையை அதிகப்படுத்துவதை விட்டுவிட்டு அந்த இடத்தில் நடக்கக்கூடிய அசிங்கங்கள், அவலங்கள் ஆகியவற்றையெல்லாம் தடுப்பதை விட்டுவிட்டு நேரடியாகவே இருக்கின்ற 71 ஏக்கர் மீதமுள்ள 71 ஏக்கரிலும் அந்த சர்வதேச மையம் என்கிற ஒரு சுற்றுலாத்தல கட்டுமானத்தை கொண்டு வந்து கட்டுவோம் என்று அடமெடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறையினுடைய செயல்பாடுகளும் இதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சன்மார்க்க சங்கத்தவர்கள் சிலரின் செயல்பாடுகளும் உண்மையிலேயே வருந்தத்தக்க ஒரு செயல்பாடுகள் என்றே கூற வேண்டும். முதலில் அந்த 106 ஏக்கரையும் முழுமையாக திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய அந்த சங்கம், சாலை மற்றும் சபை ஆகிய மூன்றிடம் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு, அதாவது மீட்டெடுத்து ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கும் இந்து சமய அறநிலையத்துறைக்கும் இருக்கிறது. அந்த ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள அந்த 40 ஏக்கரை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் மீதம் இருக்கிற 71 இடத்திலும் அதையும் ஆக்கிரமித்து சர்வதேச மையம் என்கிற கட்டுமானத்தை கட்டி முழுக்க முழுக்க திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய கொள்கைகளுக்கு நேர் எதிராக விரோதமான செயல்பாடுகளைத்தான் செய்வோம் என்று அடம்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது இதற்கு விளக்கம் அளிக்கும் வகையில் நாங்கள் 71 ஏக்கரில் 4 ஏக்கர் மட்டும்தான் கட்டுகிறோம் என்கிறார்கள். சரி, அப்படி என்றால் முன்னே வடபுறத்தில் நுழைவு வாயிலாக அமைக்கப்படக்கூடிய அந்த கட்டுமானமும் அதிலிருந்து 80 அடி சாலையும் அந்த 4 ஏக்கருக்குள் வருமா என்கிற கேள்வியை கேட்டால் பதில் கிடையாது. முழுவதுமாக மண்டபங்கள் 2 புறமும் வருகிறது, அது வந்து பார்த்திங்கன்னா 4 ஏக்கர் என்கிற அந்த கணக்கிற்குள் வருமா என்றால் அதற்கும் பதிலில்லை. இப்படி ஒவ்வொன்றிலும் முரண்பாடுகள், ஒரு வெளிப்படைத்தன்மையற்ற ஒரு நேர்மையான வகையில் முழுமையான காரணங்களை, முழுமையான தகவல்களை அளிக்காமல் அரைகுறை தகவல்களை அளித்து கொண்டே அங்கேதான் கட்டுவோம் என்று அடம்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, இந்த இசை நிகழ்ச்சிகள் குறிப்பாக பெருவெளித்தலத்துக்குள்ள இசை நிகழ்ச்சிகள் நடத்தலாமா என்பதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது என்னென்னா, திருவுட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் அந்த வழிபாட்டு முறையில், சத்தியஞான சபை வழிபாட்டு முறையிலேயே மிக அழகாக கூறியிருக்கிறார், மெல்லென துதித்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் இந்த பாடல்களை பற்றி வரும்பொழுதெல்லாம் வள்ளல் பெருமானார் இசை கருவிகளை கொண்டு பயன்படுத்தலாமா, பாடலாமா என்பதற்கு எதிரும் வழிகாட்டுதல் அளித்திருக்கிறாரா என்று நாம் வாசித்த போது காரணப்பட்டு சாமு கந்தசாமி பிள்ளை அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பிலேயே, அவருடைய நூலிலேயே இதற்கு விளக்கம் தரப்பட்டிருக்கிறது. அதை அப்படியே உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சன்மார்க்கத்தில் இசைக்கருவிகள்.
இசைஞானம் மற்றவர்களை விட கூடுதலாகவே கந்தசாமியாரிடம் இருந்தது. அருட்பாவை பாடப்பாட அது மிகுந்தது. பல ராகங்களில் பல உருப்படிகளில் அது வெளிப்பட்டது. பாட்டுக்கு ஏற்றபடி கருவிகள் கொண்டு பாடினால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நம்பினார். நண்பர்கள் துணை கொண்டு பல கருவிகளை இசைத்து கொண்டு பாடவும் முனைந்தார். அது கண்டு வள்ளற்பெருமான் கந்தசாமியாரை தன் முன்னிலைக்கு அழைத்தார். மனங்கசின் துருகவே பாடல் பாட வேண்டும். இசைக்கருவிகள் கொண்டு பாடுவதால் மனம் உருகாது, உணர்ச்சி பெருகாது. சன்மார்க்கத்திற்கு இசைக்கருவிகள் தேவையில்லை. இசைக்கருவிகள் இல்லாமலே மனம் உருகப் பாடி வழிபடுங்கள் என்று விளக்கி அருளினார். எந்தெந்த பாடல்களை எப்படி எப்படி பாட வேண்டும் என்றும் வள்ளற்பெருமான் சொன்னார். இறைவனின் நிறை புகழையும் நம் குறை இழிவினையும் வகைப்படுத்தி தெளிவாக பாட வேண்டும் என்பதையும் திருவுட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் உணர்த்திட்டார் என்று காரணப்பட்டு சாமோ கந்தசாமி பிள்ளை அவர்களுடைய நூலில், அவருடைய வாழ்க்கை குறிப்பில், குறிப்பாக பிரபந்த திரட்டில் இது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே பாடல்கள் என்பது மனம் உருக பாட வேண்டும் என்பதற்காகத்தான் திருவுட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் வழிகாட்டியிருக்கிறார். இத்தகைய நிலையில் இசைக்கருவிகள் கொண்டு இசைக்கச்சேரிகள் நடத்துவது, ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் செய்வது என்பதெல்லாம் திருவுட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய சமரச சுத்த சத்திய சன்மார்க்கத்திற்கு நேர் எதிரானவை, விரோதமானவை. இனிவரும் காலங்களிலாவது இவற்றையெல்லாம் முழுமையாக தவிர்த்து மனமுருக பாடுவதற்கான முயற்சிகளை அன்பர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த தருணத்தில் வைத்துக் கொள்கிறோம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.